ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான்கு நாள் லீவ் விட்டுருந்தாங்க, என்ன தான் நாலு நாள் லீவ் விட்டாலும் அடுத்த நாள் ஒர்க்கிங் டே அப்படிங்கும்போது அடுத்து என்ன எக்ஸாமினேஷன் இருக்குது, எவ்வளோ படிச்சிருக்கோம், ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு நினைக்கும் போதே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மனசில் சில பதட்டம் இருக்கும். அதுலேயும் முக்கியமாக 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த சிலபஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்களா, இல்லை ப்ளூ பிரிண்ட் இன்னும் வரலையே, இல்லை பிடிஏ கொஷின் இதுக்கு முந்தின வருஷம்லாம் வந்திருக்கும் அதை வச்சு மட்டும் நம்ம படிப்போம், மினிமம் மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் சிஓ வெளியிடுவாங்க அதை வச்சு மட்டும் நம்ம படித்தா போதும் மார்க் நல்ல மார்க் வாங்கிடலாம் இப்படின்னு நினச்சிட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ன வரைக்குமேவும் அது ரிலேட்டடாக எந்த தகவலும் நமக்கு வரல. குறிப்பாக திருச்சியில் வந்து மாணவர்கள் எல்லாருமே வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க, எங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது 65% சிலபஸ் வந்து படிக்கிறது அப்படின்றது கஷ்டமாக இருக்குது, கொடுக்கப்பட்ட பாட வேலைகளில் வந்து போர்ஷன் கம்ப்ளீஷன் பண்ணுறதுலேயே டீச்சர்ஸ் வந்து அதிகமாக கவனம் செலுத்துனதுனால ரிவிஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அதிக டைம் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு 2 ரிவிஷனில் என்னென்ன சிலபஸ் இருந்ததோ எக்ஸாமினேஷனுக்கு அது மட்டும் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. பட் அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் இன்றைக்கி ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக அந்த 65% சிலபஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கப்படும், இதுக்கப்புறமும் ரெடியூஸ்டு சிலபஸ்லேருந்து இன்னும் சிலபஸ் கம்மி பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள் தான் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, நமக்கு கொஷின் பேப்பர் இப்போவே எல்லாமே வேறு ஸ்டேட்டில் வந்து அச்சடித்து இப்போ வந்திருக்கும், அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அனுப்பக்கூடிய ஒரு வேலையை தான் இப்போ பார்த்துட்ருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு 15 days தான் டைம் இருக்குது, இந்த 15 days இவங்க வந்து மறுபடியும் கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி அது வந்து கஷ்டம். அதனால் ஏற்கனவே கொஷின் பேப்பர் ரெடியாக இருக்கும், ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்த அதே பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வெளியாக இருந்திருக்கும். ஸோ கொஷின் பேப்பர் சிலபஸில் வந்து நமக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, அப்படி இல்லைனா ஒரு மினிமம் மெட்டீரியல்ஸாவது நமக்கு போட்டாங்கன்னா நம்ம அதையாவது படிக்கலாம் அப்படின்னா, மினிமம் மெட்டீரியல்ஸும் இந்த 15 days வரதுக்கு சான்சஸ் இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஒரு சில ப்ரைவேட் பப்ளிகேஷன்ஸ் வந்து மினிமம் மெட்டீரியல்ஸ் போட்டிருக்காங்க, உங்களுக்கு அதனுடைய வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் பார்த்தேன் 10th, 11th, 12th வந்து 3 classக்குமே நமக்கு வந்து மினிமம் மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு சில ப்ரைவேட் பப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதனுடைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு நான் போடுறேன், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு மினிமம் மெட்டீரியல்ஸ் இன்னமும் வரலை அப்படின்றதான் உண்மை. சரி, இப்போது இதுவரைக்கும் நமக்கு வந்து இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்ற மெத்தட் வந்து நமக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க, ஏன்னா மொட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய சிலபஸ் நம்ம படிக்கணும், அதில் குறிப்பாக ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதை படிச்சுட்டு அது அந்தளவுக்கு வந்து நமக்கு அந்த லெசனை வந்து நம்ம ஃபுல்லாக தரோவாக படிக்க முடியாதுன்றதுக்காக இந்த ப்ளூ பிரிண்ட் மெத்தட் அப்படின்றதையே கேன்சல் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. பட் இப்போது நம்ம வந்து சரியாக நமக்கு வந்து கிளாஸஸ் நடக்கலை, கொரோனா வந்து ஹாலிடேஸ் நிறையா இருந்ததுனால படிக்க முடியலை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ இதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக அட்லீஸ்ட் இந்த எக்ஸாமினேஷன் இந்த இயர் ஒரு போர்டு எக்ஸாமுக்காவது நமக்கு வந்து அந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் எந்த லெசனில் எவ்வளோ மார்க் வெயிட்டேஜ் இருக்குன்னு தெரிஞ்சாவது அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாமே அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். பட் ப்ளூ பிரிண்ட்டும் இது வரைக்கும் நமக்கு எதுவுமே வரல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன எப்படி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கரெக்டாக பாருங்கள், ஒரு 15 to 20 days மட்டும்தான் நமக்கு எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. இதில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரெடியூஸ்டு சிலபஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புக் பேக் கொஷின்ஸ் என்னென்னலாம் இருக்குது, புக் பேக் கொஷின்ஸ்க்கு இது வரைக்கும் நீங்கள் ஆன்சர் எதுவும் மார்க் பண்ணலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ டீச்சர்ட்டையோ அல்லது ஒரு கைடோ நீங்கள் வாங்கி அதில் என்ன ஆன்சர் புக் பேக் கொஷின்ஸ்க்கு இருக்குன்றதை ஃபஸ்ட்டு ஃபுல் தரோ பண்ணுங்கள், ஃபுல்லாக படிச்சுருங்க. புக் பேக் படித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 revision டெஸ்ட் கொஷின் உங்கள் கையில் இருக்கும், அந்த கொஷினை தரோ பண்ணுங்கள். அதில் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி டெப்தாக கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஆனால் ஃபஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷனில் கேட்ட அளவுக்கு கொஷின் டஃப்பாக இருக்காது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளே ஆன்சர் கீ வந்து நம்ம போடும்போது கொஷின் டஃப்பாக இருந்ததாக ஃபீல் பண்ணீங்க, பாஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கூட நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கவலைப்படாதீங்க, பாஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், ஆல் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த இயர் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால் நம்ம சும்மா ஏனதானோன்னு எழுதுவோம் ஆல் பாஸ் பண்ணி விட்ருவாங்கன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு மினிமம் மார்க் எவ்வளோவோ ஒரு 40% மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிங்க. ஏன்னா 40% அப்படின்றது ஈஸியாக நம்ம எடுத்துட முடியும் ரெடியூஸ்டு சிலபஸில். நிறைய படிக்க வேண்டாம், என்ன கொடுத்துருக்காங்களோ கொஷின் பேப்பருடைய பேட்டர்ன் படி கொஞ்சம் நம்ம ரிவைஸ் பண்ணாலே போதும் அந்த 40% மார்க்கை நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக நீங்கள் கேட்குற கொஷின், அதாவது ப்ளூ பிரிண்ட் இனிமேல் வருமா, சான்சஸ் ரொம்ப கம்மி, இதுக்கப்புறம் வந்தாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி படிக்கணும் அப்படின்றத நீங்கள் யோசிக்க வேண்டாம். என்ன ரெடியூஸ்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக புக் பேக்கில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக படிச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா கொஷின் உங்கள் ஸ்கூல்லையோ இல்லை கவர்மெண்ட்டோ நடத்தியிருந்தாங்கன்னா அந்த கொஷினை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. 3rd revision டெஸ்ட் நமக்கு வந்து ஸ்கூல் லெவலில் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தந்த ஸ்கூலில் வந்து 3rd revision எப்போ கண்டக்ட் பண்ணணுன்ற டேட் நமக்கு வரும், அதன் அடிப்படையில் ஸ்கூலில் கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி அந்தந்த ஸ்கூல்லேயே டெஸ்ட் நடக்கும். இன்கேஸ் அது நடத்துறதுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படின்னா நமக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் மாதிரியோ இல்லை நீங்கள் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஷெடியூலோ கவர்மெண்ட் நமக்கு கொடுப்பாங்க. சரி, அடுத்து ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது வந்து 3rd revision டெஸ்ட் அப்படின்றது ஒன்று கட்டாயம் நடந்தால்
அது கவர்மெண்ட் சைட்லேருந்து கொஷின் பேப்பர் வராது. ஸ்கூல் லெவல்லையே நம்ம ஸ்கூல்லையே நம்ம டீச்சர்ஸே நமக்கு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுவாங்க, நம்ம ஸ்கூல்லேயே எக்ஸாமினேஷன் நடக்கும். இது ஒன்று. அதுக்கடுத்து ரெடியூஸ்டு சிலபஸ் இன்னும் குறையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குறையாது. பிடிஏ கொஷின்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் மாதிரி வினாத்தாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 செட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நமக்கு கொடுப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து. இந்த கொஷின்ஸை கடைசி நிமிஷத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்காகவும் மேபி இந்த கொஷினை மட்டுமே படிக்கிறதுக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான பிடிஏ கொஷின்ஸும் இன்னும் பிரிண்ட் ஆகலை. ஸோ பிரிண்ட் ஆகி இனிமேல் வரும் அப்படின்றது நமக்கு தெரியலை. ஸோ பிடிஏ கொஷின்ஸ் கிடையாது. மினிமம் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு ஒன்று விடுவாங்க. என்னென்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பிலோ அவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாமே ஒரு 50-60-75% எடுக்கணுன்றதுக்காக மினிமம் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு ஒன்று விடுவாங்க. ஸோ மினிமம் மெட்டீரியல்ஸும் இது வரைக்கும் நமக்கு ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி எங்கேயுமே ரிலீஸ் பண்ண மாதிரி தெரியலை. பட் ஒரு சில ப்ரைவேட் கைடு, ப்ரைவேட் பப்ளிகேஷன்ஸ் அந்த மினிமம் மெட்டீரியல்ஸ் விட்டுருக்காங்க. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோ நான் உங்களுக்கு அடுத்த நாட்களில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது எதுவுமே இல்லை, உங்கள் கையில் இருக்கக்கூடியது ஒரு 25 நாள். இந்த 25 நாளை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய மார்க். கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கட்டாயம் நம்மளால் ஜெயிக்க முடியும். கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும், புக் பேக் கொஸ்டின்ஸை நல்லா தரோ பண்ணிவிடுங்க. நிச்சயம் எல்லாருமே ஆல் பாஸ் ஆவீங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வாங்குவீங்க. வேறு ஏதாச்சும் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் அல்லது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, உங்களுக்கு உடனுக்குடன் ஆன்சர் கிடைக்கும், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தெரியலைன்னா கூட சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட பேசி உங்களுக்கு ஆன்சர் வந்து வாங்கி கொடுக்குறேன். கீப் ஆன் ஸ்டடிங். அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.